அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅது, கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வகிதாபும் முபீன். வகால நபியுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன ரஹ்மத்துன் முஹ்தாத்துன் அவுக்கமா கல்லஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாம் இல்லை அல்லாஹின் அருள் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது வந்து சேரட்டுமாக. ஒப்பற்ற நாயகம், உலகத்தின் ஜோதி அண்ணன் பெருமான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு, ரபீஉல் அவ்வல், வசந்த மாதம், இந்த வாக்கியமான புனிதம் நிறைந்த இந்த பூமாநபி இந்த உலகத்தில் வையகத்தில் தோன்றிய அந்த நாளை சிறந்த முறையில் உலகமெங்கும் பேசப்படுகிறது, போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. இந்த உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு தொகுப்பு இல்லாமல், ஒப்பற்ற நாயகத்திற்கு மாத்திரம் எப்படி பிறந்தார்கள், எங்கு பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், யாரிடத்தில் வளர்ந்தார்கள், வளர்கின்ற பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகள் என்ன, பிறக்குகின்ற பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகள் என்ன, ஏன் வருவதற்கு முன்னாடி நிகழ்ந்த காரியங்கள் என்ன, பிறந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வேத படித்தவர்கள், வேதக்காரர்கள் உணர்ந்த காரியங்கள் என்ன, எல்லாமே ஹதீஸிலும் வரலாற்றிலும் நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகம், இந்த உலகத்தில் தோன்றிய புனிதமான பாக்கியமான மாதத்தில் திங்கட்கிழமை அன்று அதிகால நேரத்தில் இந்த வையகத்தில் தோன்றினார்கள். அன்னை ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா, சுபஹானல்லாஹ், புனிதமான பூமாநபி அவர்கள் அன்னை ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹாருடைய புனிதமான அந்த வயிற்றினை கருவுற்றிருக்கிறார்கள். ஒரு கவலை, உலகமெங்கும் பேசப்படுகிறது, உலகமெங்கும் சொல்லப்படுகிறது, முஹம்மத் என்பவர் வருவார். வேதங்களால் சொல்லப்பட்டு, வேதக்காரர்களால் சொல்லப்பட்டு, அறிஞர்களால் சொல்லப்பட்டு, எல்லோராலும் பேசப்பட்ட அந்த முஹம்மத் யாருடைய மணி வயிற்றிலிருந்து பிறக்கப் போகிறார், எங்கிருந்து வரப்போகிறார், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் கவலை கொண்டார்கள் ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆறாவது மாதத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திற்கு வரைகிறார்கள். மீண்டும் அதிகமான கவலை. ஒரு பெண் கருவுற்ற நேரத்தில் கணவர் ஒஃபாத்தானால் எப்படி இருக்கும், அருகாமையில் இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்தில், அருகாமையில் இருந்து அரவணைக்கக்கூடிய நேரத்தில் கணவர் மரணிக்குகிறார்கள். தாய் மாத்திரம் இருந்து கவலைக்கு மேல் கவலை. அன்னை ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு கவலை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கவலையான நேரத்தில் பல செய்திகள் எனக்கு கனவின் மூலமாகவும் சொல்லப்பட்டது. சில செய்திகளை நான் உணர்ந்தேன், செவிமடுத்தேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். ராயித்து தாயிரன் அபியல், என் கவலை மிகுந்த, அதாவது அதிகமான அந்த கவலை இருக்கின்ற பொழுது, ஒரு வெண்மை நிறைந்த ஒரு நிறமான, வெண்மை நிறமான ஒரு பறவை வந்தது. என்னுடைய நெஞ்சின் மீது அது தடவியது. அல்லாஹ் எப்படி அண்ணல் பெருமான வயிற்றில் இருக்கின்ற பொழுது தாயினுடைய கவலைகளை போக்குகிறார். இந்த இடத்தில் ஒரு செய்தி, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பொழுது இமாம் சீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹசாயிசுன் குமராலே இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டார்கள், இறைவா, குறையில்லாத நபி, குறையில்லாமல் நான் இவரை படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் இந்த பூமா நபி அவரை நீ புகழ்ந்தாய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட இந்த முஹம்மதிற்கு பிறப்பதற்கு முன்னாடி அவருடைய தந்தையை இறக்கச் செய்திருக்கிறாய், இது ஒரு குறை அல்லவா? மலக்குமார்களின் கேள்வி. அல்லாஹ் சொன்ன வார்த்தை சுபஹானல்லாஹ்,
தந்தையெல்லாம் விட உலகத்தில் இறங்கு காட்டுவதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு, தாயை விட, தந்தையை விட, உறவினர்களுடைய உற்றார்களை விட இரக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நானே அவருக்கு உதவியாளன், நானே அவருக்கு பாதுகாவனன், எல்லா விதத்திலும் நானே இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொன்னான் என்பதை ஹசாயிசுன் குபிரான இமாம் சீது ரஹமத்துல்லாலே பதிவு செய்வார்கள். எனவே அல்லாஹ்வின் பொறுப்பில் படைக்கப்பட்ட, அல்லாஹ்வின் பொறுப்பில் பாதுகாக்கப்பட்ட அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் கருவணையில் இருக்கின்ற பொழுதுதான் ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா கவலை கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் இப்பொழுது வெண்மை நிறைந்த ஒரு பறவையை கண்டேன். அந்த பறவை தன்னுடைய இறக்கைகளை கொண்டு என் நெஞ்சினை தடவி விட்டது. தடவிய நேரத்தில் இருந்த கவலையெல்லாம் பறந்து விட்டது. இப்படி ஒரு கட்டத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அண்ணன் பெருமான் அவர்களின் வயிற்றில் சுமந்திருக்கின்ற பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். இப்படி கருவுற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் ருசுகால் அழகான வரியாக பதிச்சுவார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபிமார்கள் என்னிடத்தில் வந்து சுபச்செய்தி சொன்னார்கள் என்றும் சொல்வார்கள். ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆதம் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் 10 மாதமாக 10 நபிமார்கள் என்னிடத்தில் வந்தார்கள் என்று அன்னை ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு செய்தியை சொன்னார்கள். விரிவான செய்தி சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஒரு நிலைமை. சிங்கமிக்கவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன். அன்னை ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கருவுற்று நிறைமாத கருப்பிணியாக இருக்கின்ற பொழுது அற்புதங்கள் பலதை கண்டேன், அற்புதங்களை பலதை கண்டேன். எல்லா பெண்களும் கருவுற்ற நிலையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது கஷ்டப்படுவார்கள், சுமப்பதற்கு சிரமப்படுவார்கள். எந்த விதமான கஷ்டமும் இல்லை, எந்த விதமான சிரமமும் இல்லை. மற்ற பெண்களைப் போன்று எந்த விதமான எனக்கு ஒரு உளைச்சலும், எந்த விதமான ஒரு உடல் சுவாபம், அதாவது உடலால் ஏற்படக்கூடிய நோவினும் எனக்கு இல்லை. வெறும் வெறும் சுகலத்தாக இலகுவாக இருந்தது என்று ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். சங்கேமிக்கவர்களே, ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், நான் அந்த தாவூத் இப்ராஹிம், அந்த தாவூத் அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் தந்தை துஆவினாலும் பிறக்கப்பட்டேன். ஓ பஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பி, என்னை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுபச்செய்தியால் பிறக்கப்பட்டேன். என் தாயின் கனவின் மூலமாக அல்லாஹு தஆலா சில காரியங்களை காட்டினான், என்னை பற்றி உண்டான சில கனவுகளை என் தாய்க்கு காட்டினான் என்று சீதனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயின் சிறப்பை கருவறையில் இருக்கின்ற பொழுது உண்டான காரியத்தை சொல்வார்கள். ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எல்லா குழந்தைகளையும் போல் நான் பெற்றெடுக்கவில்லை, அற்புதமாக பெற்றெடுத்தேன். அப்படி நான் பெற்றெடுத்த பொழுது வீடு முழுக்க பிரகாசமாக ஜொலித்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னான், அதாவது சக்கத்தை அழைய என் மீது நட்சத்திரம் விழுந்து விட்டதோ எங்கள் வீட்டில் என்று எண்ணுகின்ற அளவு. ஹத்தா வலன் டு சக்கத்தை அழைய, அதாவது எங்களுடைய வீட்டிலே நட்சத்திரம் விழுந்து விட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு பிறக்கின்ற பொழுது ஒளி ஏற்பட்டது. அந்த ஒளி ஏற்பட்ட உடனே ஆமீனா உம்மா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் எதுவும் வீட்டில் விழுந்து விட்டதா என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த பிரகாசமாக இருந்துச்சு. இன்னும் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் ஷாம் நாட்டினுடைய கோட்டையை கண்டேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற பொழுது எங்கிருந்து எங்கே பார்க்கிறார்கள்? ஷாம் ராயித்து குசூர ஷாம், ஷாம் நாட்டினுடைய கோட்டையை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் அன்னை ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையானவர்களே, இன்னும் சொன்னார்கள், தொப்புள் கொடியை அறுக்கப்பட்டவர்களாக, துண்டிக்கப்பட்டவர்களாக பிறந்தார்கள் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ், அதையெல்லாம் விட ஆச்சரியம், ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதையெல்லாம் விட ஆச்சரியம், சுர்மா இடப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா.
அதையெல்லாம் விட ஆச்சரியம், அவர்கள் பிறக்குகின்ற பொழுது களிமா விரலை உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள். தன்னுடைய முபாரக்கான அந்த களிமா விரலை உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள். உலகத்தில் யாருக்கும் பதிவு செய்யப்படாத காரியம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பும் வளர்ப்பும் வாழ்வும். எப்படி பிறந்தாங்க, எந்த வடிவத்தில் பிறந்தார்கள், எந்த நேரத்தில் பிறந்தார்கள் என்பதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆமீர் அஹ்மத் அதியலன் சொல்கிறார்கள், தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக பிறந்தார்கள், ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள், சிறுமாயிடப்பட்டவர்களாக பிறந்தார்கள், விரலை உயர்த்தியவர்களாக, வானோக்கி உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள், ஒளிமிக்கவர்களாக பிறந்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய பார்வையை வானை நோக்கி உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள், தங்களுடைய பார்வையை வானோக்கி உயர்த்தியவர்களாக பிறந்தார்கள். பிறந்த நேரத்தில்தான் வீடு முழுக்க ராய்த்துன் ஜூம ஹத்தா வலன்து சுபஹானல்லாஹ், ஒரு நட்சத்திரம் விழுந்து விட்டதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு ஒளி பிரகாசம் தோன்றியது என்று ஆமீனா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதையெல்லாம் விட தாண்டி இன்னொரு விஷயம் உம்மு ஷிஃபா சொல்வார்கள், நான் தான் முதலில் கையிலே வாங்கினேன் என் கரம் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்கினேன், சுபஹானல்லாஹ், எங்கும் பிரகாசமாக ஜொலித்தார்கள். எனவே சங்கியமிக்கவர்களை, ஒப்பற்ற நாயகத்தை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லும்போது ஃபத்ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அன்னல் பெருமான் என்பவர்கள் ஒரு நூர், ஒரு ஜோதி, ஒரு பிரகாசம் என்பதை அல்லாஹ் சொல்லித்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தை நேசம் கொண்டவர்களாக, பிரியம் கொண்டவர்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. உலகத்தில் நபியின் சியாரத்தையும் ஆகிரத்தில் நபியின் ஷஃபாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.